பாருங்க நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸி இது இப்போது நம்ம நண்டு வாங்குகிறோம் வீட்டில் சமைக்கிறதுக்கு அந்த பெரிய துண்டு பெரிய கால் இதெல்லாம் வந்து நம்ம சமைச்சிடுவோம் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது இதை சமைக்கிறதுக்கு உங்களுக்கு சதையெல்லாம் கிடைக்காது இதில் பெருசாக அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் மொத்தமாக தனியாக எடுத்து வச்சு அதை தட்டி போட்டு அது கூட வேணுன்ற சாமான்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அதை எடுத்து சூப்பாக குடிப்போம் இது வந்து நெஞ்சு சளி இருக்கிறதுக்கெல்லாம் நல்லது இது குடிக்கும்போதே கண்ணு மூக்கு வாயெல்லாம் தண்ணியாக கொட்டும் அது மாதிரி நல்ல காரம் கிடையாது காரன்றதுனால கிடையாது சாதாரணமாக ரசம் மாதிரி காரம் தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ நல்லது நீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இவ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இது வந்து நூறு நூற்றம்பது கிராம்குள்ளே தான் இருக்கும் அதை வந்து நான் ஒரு பாத்திரம் அடிகரமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை தட்டிக்கிறேன் எது தட்டுறதுன்னா அதில் உள்ள இருக்க மீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சி வெளியே வரணும் அதுக்காக ஓகேங்களா இது போட்டு தட்டிக்கிறோம் அப்புறம் அதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி தேவைப்படும் அதுக்கு நூற்றம்பது கிராம் எலும்பு காலுக்கு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி எடுத்துக்குவோம் நம்ம ஏன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுறோம் அடுப்பில் வச்சு தண்ணி விட்டுடுறோம் விட்டுட்டு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு பாசிப்பருப்பு எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் பாசிப்பருப்பு ஒரு அரை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி ஒரு சி சின்னதாக ஒரு வெங்காயத்தில் ஒரு பாதி அப்புறம் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க நாட்டு பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு பூ ஒரு முழு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு சைஸ்க்கு இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடுறோம் மொத்தமாக குட்டி வேக வைக்கிறோம் ஓகேங்களா அதாவது என்ன போட்டிருக்கோம் கால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அடுத்தது பருப்பு கழுவி போட போகிறோம் அடுத்தது வெங்காயம் தக்காளி நறுக்கி போட போகிறோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் நான் வந்து வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் மிளகு சீரகம் தட்டி போட்டிருக்கேன் அது இல்லாமல் கொஞ்சம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இதெல்லாம் போடுறோம் இது எல்லாமே குக் பண்ணுறதுக்கு போட்டுருவோங்க பாசி பருப்பு போட்டதுனால பொங்கி ஊற்றும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்மில் வேக வைங்க ரொம்ப நேரம் வந்தாலும் பரவாயில்ல நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்மில் வச்சுடுங்க பாருங்கள் இதுதான் நம்ம கலக்கி வச்ச செட்டப் இது அப்படியே கொதித்து வேகணும் எப்படியும் ஒரு சிம்மில் வச்சோன்னா எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இது வேக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் டைமாகவே எடுத்துக்கோங்க ஒரு ஃப்ரீயாக இருக்க ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ வெந்துடுச்சு இந்த நண்டு காலெல்லாம் எடுத்து தண்ணி வடித்து கொட்டிவிடுவேன் நான் வேஸ்ட் வேஸ்ட்டு தான் அது இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் மொத்தமாக அதில் வடிச்சுட்டு அப்படியே கரண்டி இந்த க குழி கரண்டி இருக்கு இல்லையா இதை பின்னாடி வச்சு அப்படியே தேய்ச்சோனா வரதெல்லாம் தான் சூப்பாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா எதுவும் நாக்கில் உருதாதபடி எடுத்துக்கணும் பாருங்கள் டீ மாதிரி இருக்கு பாருங்கள் ஏன் இந்த கப்பில் போட்டிருக்கேன்னா சூடு நிற்கும் ரொம்ப நேரம் அது